ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மீல்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜ் நான்வெஜ் ரெண்டையும் கலந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபிஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு சரியான அளவுகளை கொண்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் எல்லா ரெசிபிஸும் இருக்கும். வாங்க, ஒரு சிம்பிளான மீல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு இந்த குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு தண்ணியில் ஒரு 2-3 முறை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு பருப்பு வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 4 பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு பருப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதே மெத்தட் தான் சாம்பார் செய்கிறதுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 கத்திரிக்காயை எடுத்து இந்த போல் கட் பண்ணி தண்ணியிலே போட்டு வச்சுருக்கேன். தண்ணியிலே இருக்கட்டும், சமைக்கிறதுக்கு பாத்திரத்தில் சேர்க்குற வரைக்குமே கத்திரிக்காய் வந்து தண்ணியிலே போட்டு வைங்க, அப்போ தான் கலர் வந்து மாறாமல் இருக்கும். கத்திரிக்காவை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக தண்ணி வந்து சேர்த்துட்டு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். நல்லா கத்திரிக்காய் வெந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு கத்திரிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வேக வச்சு எடுத்திருந்த பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளிக்கரைசலை எடுத்துகிட்டு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தில் 1/2 எலுமிச்சம்பழ அளவுக்கு நீங்கள் புளியை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக புளி வந்து சேர்க்கக்கூடாது. இந்த புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நம்ம வந்து சாம்பாரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7-8 நிமிஷத்துக்கு சாம்பாரை வந்து நான் குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருந்த புளியோடைய பச்சை மணமெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு ரொம்ப டேஸ்டியாக கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ராகி மாவு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். இதே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துருக்கிற தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா களிக்கு தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அரிசியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துடலாம். சாதம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் கொஞ்சம் சாதத்தை எடுத்து மசிச்சு பார்க்கும்போது தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 200 கிராம் அளவுக்கு ராகி மாவை நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். மாவு வந்து மேலே இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். களி வந்து கிண்டறதுக்குன்னே நிறைய பேர் வந்து கட்டை வச்சுருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மத்து தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது பருப்பெல்லாம் மசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மத்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மத்தை வந்து சென்ட்ரலில் எப்படி குத்தி விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். மாவு வந்து அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மாவு வந்து நான் அப்படியே மேலேயே விட்டுட்டு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி கட்டை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சாதத்தோடு சேர்ந்து நல்லா இப்போ கலந்து கொடுக்கணும். நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது தான் உருண்டை கட்டாமல் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். கலந்து கொடுத்துட்ருக்கும் போதே இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் களி சாப்பிட. ராகி மாவை சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிக்கலாம். நல்லா மாவு வெந்து வரணும், அப்போ தான் களி வந்து சாப்பிட நல்லாயிருக்கும்.
ராகி மாவை சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா களியை வந்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு தண்ணியில் கொஞ்சம் கிண்ணத்தை நினச்சிட்டு உங்களுக்கு களி உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி உருட்டினோம்னா போதும், நல்லா ரவுண்டாக நமக்கு களி வந்து கிடச்சிரும். இதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நான் வச்சுக்க போகிறேன் நல்லா சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டால் சூடாக இருக்கும். களியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக களிக்கு சைடிஷாக தொட்டுக்க சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம். எல்லா பொருளையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூனை வச்சு தான் அளந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். தீஞ்சு போகாமல் கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது கூடவே 1/2 வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். திரும்ப இதே பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவில் இருந்து அளந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியை சேர்த்துட்டு அலசி இதோடு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/2 கிலோ சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். களிக்கு தொட்டு சாப்பிட கொஞ்சம் தண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த குக்கரில் குறைஞ்சது 2-3 விசில் விட்டால் தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். 2-3 விசில் வந்து வெயிட் குறையிறதுக்குள்ளே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்து வெயிட் குறைஞ்சி வந்துருச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக களிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. களிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் டிஷ்ஷும் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதாவது வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் இது போல் 2 துண்டு தேங்காவை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு புளி, 3 வரமிளகாய், வறுத்த வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். நல்லா வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிப்பையும் சட்னியில் போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சட்னியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. களிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அரை கிலோ உருளைக்கிழங்கை இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டை வந்து தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு பருப்பு எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடுறேன். கூடவே கருவேப்பிலையே கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மசாலாலாம் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மண்ணமெல்லாம் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே உருளைக்கிழங்கு நல்லா நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 நிமிஷத்துக்கு நல்லா உருளைக்கிழங்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலோடைய பச்சை மண்ணமெல்லாம் போய்கிட்டு நல்லா உருளைக்கிழங்குல அந்த மசாலா நல்லா பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக உருளைக்கிழங்கு பொரியலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லா ரெசிபிஸையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டல. ராகி மாவு களி, களிக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் வந்து நான் செஞ்சுருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு பொரியல், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டில் வந்து நாங்கள் வத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இப்போ நான் வந்து முறுக்கு வத்தல் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த முறுக்கு வத்தலையும் நான் வந்து இங்கே இலையில் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால வீட்டில் மாம்பழமும் இருந்தது, அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சர்வ் பண்ணிக்கலாம். அதனால் உப்பு, தக்காளி ஊறுக்காவும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி ஊறுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கடைசியாக களிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். களிக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் நான்வெஜ்ஜே பண்ணாமல் வெறும் வெஜ்ஜும் பண்ணாமல் நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். குறைஞ்சது நான் சொல்லியிருக்கிற அளவுகளை வச்சு நீங்கள் செய்யும்போது ஒரு 6-7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 6 பேருக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மீல்ஸை வந்து நீங்கள் சர்வ் பண்ண முடியும். கொஞ்சமாக செஞ்சுருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம செஞ்சு இது போல் இலையில் சர்வ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நம்மளால் இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பரிமாற முடியும். ரொம்ப டேஸ்டியாக நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இது போல் ஒரு மீல் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.